அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியலமைச்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. திமுகவினுடைய கேண்டிடேட் லிஸ்ட்லாம் பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து. திமுக கேண்டிடேட் லிஸ்ட்டு அடுத்த கட்டம் உதயநிதி ஸ்டாலினை எம்பவர் பண்ணதுக்கான புதியவர்களை அவங்க போடுறாங்க. 11 பேர்கிட்ட புதிய முகங்களா? ஆமாம், இது எல்லா கட்சியிலையும் அது செய்கிறது தான். அதை வந்து அந்த அரசியலை திமுக பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அவங்க எதிரி தோத்தவங்க சிதறி போயிருக்கிறாங்க, தோத்த கட்சி சிதறி போயிருக்குது. இப்போ முன்னிறுத்தாமல் எப்போ முன்னிறுத்த முடியும்? நான் சொன்னேன், துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை நிறுத்துவாங்கன்னு சொன்னேன். மாட்டாங்க. ஏதாவது அப்படி நிறுத்துறதா இருந்தால் கூட ஸ்டாலின் அலோன் கான் டூ ஆன் அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே. ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷார்ட்ஸ். ஸ்டாலின் தான் அதில் முழுக்க முடிவு எடுக்கிறாரு. ஸ்டாலின் வந்து கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர். சும்மா ஸ்டாலினை டம்மிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை சிலர் கொடுக்க முனைகிறாங்க. அது இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப ஆணித்தரமாக அடித்து சொல்லிட்டுருக்கேன். அதுதான் நடந்துகிட்ருக்கு. உதயநிதி ஸ்டாலினை வெற்றி வரும்போது ஸ்டாலின் என்டர்டெயின் பண்ணுவார். எந்த வகையில் என்டர்டெயின் பண்ணுவாருங்கிறத அன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்க்கணும். இப்போ அந்த வெற்றியை நோக்கி அவங்க போகிறாங்க. வெற்றி வரும்போது எம்பவர் பண்ணுறாரு. இன்னைக்கு கனிமொழிக்கும், அன்பு தங்கை கனிமொழி, கலைஞர் மகள் கனிமொழின்னு அந்த தேர்தல் அறிக்கை வெளியீட்டில் முழு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் கரெக்டாக அந்த அரசியலை ஸ்டாலின் பண்ணுறதையும் நம்ம கண்கூட பார்த்தோம். தேர்தல் அறிக்கையெல்லாம் படிச்சிங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்ல முடியும்? தேர்தல் அறிக்கை வரும் தேர்தல் அறிக்கையை வரும் சடங்கு தான். கன்ஷிராமெல்லாம் தேர்தல் அறிக்கையை கொடுக்குறதே கிடையாது. தேர்தல் அறிக்கையை பார்த்து யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு கன்ஷிராம் சொல்லுவார். தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கைனா என்ன இலவசம் கிடைக்குங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு. என்றாலும் சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அதில் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். திமுக வழக்கமான சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கனால அந்த கட்சிகள் மத்தியில் அங்கே வடக்க எம்பராஸ்மெண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷன் ஆட்டு அந்த இதுகளை சொல்லியிருக்காங்க. கவர்னரே கூடாதுன்னெலாம் சொல்லலை. கவர்னருக்கு உள்ள கவர்னர் வந்து எங்களை கேட்டு தான், மாநில அரசுகளை கேட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது ஜெயலலிதா அம்மையாரும் பொறுப்பு கவர்னரை ஸ்டேட்டில் கன்சல்ட் பண்ணி தான் கவர்னர் போட்டுன்னு சொன்னாங்க. மோடி சோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. இன்றைக்கி மோடி புகழ்றாரு ஜெயலலிதாவை. அது மேக்ரோ அரசியல். அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சி எதிர்கட்சியாக பாஜக வந்தால் தான் வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் விழுந்து மம்தா பானர்ஜிக்கு பாஜக எதிராக வந்த மாதிரி வரணும்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மேக்ரோவாக புகழ்றது அதிமுக பலகீனப்படுத்துறதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு அவசியமாக இருக்குங்கிறதுல மோடி செய்கிறாரு. பட் ஒரு கட்டத்துக்குள்ளே மன்மோகன் சிங் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் இதே சொன்னாங்க, எங்களை கன்சல்ட் பண்ணி தான் கவர்னர் போட்டிருந்தாங்க. மோடி போட்ட பொறுப்பு கவர்னரை ஜெயலலிதா வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க. மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. இன்றைக்கி பொழுது பேசுகிறாரு, நான் மறக்க வரல. இதுதான் பொலிட்டிக்ஸ். இறந்து போன ஒரு தலைவரை இன்றைக்கி பொழுது பேசுகிறது தான் பொலிட்டிக்ஸு. காமராஜரை கலைஞர் எந்த அளவுக்கு விமர்சித்தார்? எம்ஜிஆர் போனதுமே நான் வரவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கன ஒரு மேக்ரோ அப்பீலுக்காக மோடி பேசினாலும் கூட மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதாங்கிறது வரலாறு. மோடியா லேடியான்னு கேட்டாங்கிறத சொல்லி பெருமிதம் அடையும் கூட உங்களுக்கு சொல்கிறேன். மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. கவர்னரை கன்சல்ட் பண்ணி போடணும்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு பொறுப்பு கவர்னரை போட்டு சென்னமேனி வித்யாசாகராவை ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த விலை போகாத கவர்னர், ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த விலை போகாத கவர்னர் சென்னமேனி வித்யாசாகர வெள்ளம்மா சத்ரியாவை பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா அம்மையார் ஆப்சிக்யூஸாக பரிதாபமாக கூழ கும்பிடு போடாத குறையாட்டு வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க. இதுதான் உண்மை நிலைமை. திமுக இன்னைக்கு அந்த ஜெயலலிதாவோட பேச்சுக்கு ஜெயலலிதாவே வாழலை. ஜெயலலிதாவே பொறுப்பு கவர்னரை போய் வரவேற்கும் வழி அனுப்பவும் போயிட்டாங்க. இந்த தேர்தல் அறிக்கை எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறீங்களா? தேர்தல் அறிக்கை ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. தேர்தல் அறிக்கையை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு சொன்னால் எனக்கு அந்த மாதிரி தெரியலை. பட் தமிழ்நாட்டுக்குள்ளே செல்ல உடனடி மதுவிலக்குன்னு சொன்னால் சொல்கிறது இப்போ இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். உடனடி மதுவிலக்குன்னு சொல்கிறதுக்கும் படிப்படியாக மதுவிலக்குன்னு சொல்கிறதுக்கும் அந்த போதைக்கு அடிமையானவங்கள் மத்தியில் ஒரு வாக்களிக்கக்கூடிய தங்களோட ப்ரெஃபரன்ஸில் ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு எல்லாருக்கும் தொலைக்காட்சின்னு கலைஞர் 2006 ஆண்டுன்னு சொன்னாங்க திமுகவில், அதுக்கு ஒரு பூஸ்ட் இருந்துன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதே மாதிரியான பூஸ்ட் வந்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், இது வந்து இந்திய அளவில் கொடுக்க போகிறோன்றத வாக்குறுதியாக கொடுக்குறாரு. இது இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே? இதை இந்தியா கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கிட்டு அந்தந்த ஸ்டேட்டில் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் அது பெண்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு உமன் ஐக்கானார் ஜெயலலிதா இருந்த மாதிரி ஸ்டாலின் அந்த வகையில் எதிர்பார்க்கிறாரு. அது எப்படிங்கிறத தேர்தல் முடிவில் தான் தெரியும். இப்போ இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டில் திமுக வேட்பாளர் பட்டியலில் ஒரு நாடார்களுக்கு கூட சீட்டு தரல அப்படின்ற குற்றச்சாட்டு எழும்போது நாடார் மகாஜன சபை அதை கண்டித்து
அறிவிக்க வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக திமுக திருநெல்வேலி தொகுதியை எடுத்து ஒரு நாடார் கேண்டிடேட்டை போட்டிருக்கணும், ஒரு நாடார் கேண்டிடேட்டை போட்டிருக்கணும். அவங்க திருநெல்வேலி தென்காசியில் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடராஜ் பழைய ஒருக்கா ஜெயித்தாருன்னு நினைக்கிறேன். திமுக மோசமான மாடன் என்ற மாடசாமி ஒரு பிரபல திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு லேடியை அவங்க எடுத்திருக்காங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் தொகுதிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், திமுக வந்து திருநெல்வேலி தென்காசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் திருநெல்வேலி கொடுக்கலன்னு தான் தெரியுது. திருநெல்வேலிக்கு திமுக முக்கியத்துவத்தை கொடுக்கலை. நாடார் திமுகவில் ஆல்ரெடி யார்னா பல டிஎஸ்சி சிவபிரகாசம், டிஎஸ்சி சிவபிரகாசம் தான், டிஎஸ்சி சிவபிரகாசம் உட்பட பல நாடார்கள், ஞான திரவியம் உட்பட பல நாடார்கள் திருநெல்வேலியில் வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் திமுக வந்து திருநெல்வேலி எடுக்காமல் அவங்க தென்காசி எடுத்திருக்காங்கன்னா அதில் தேவேந்திரகுல வேளாளர் அந்த சமூக மக்கள் மத்திக்குள்ள பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுல வேளாளருங்கிறத விட அவங்களுடைய திராவிட இயக்கம் அந்த இதில் உள்ள கான்செப்டுக்குள்ளே ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ அந்த நாடார்கள் புறக்கணிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அவங்க எடுத்த தொகுதியில் தென்காசி எடுக்காமல் திருநெல்வேலி எடுத்து நாடாரை போட்டிருக்கலாம். இல்லை, இன்னும் பரவலாக என்ன பேசப்படுதுன்னா தென் மாவட்டங்களை திமுக முற்றிலுமாக புறக்கணித்து விட்டது. கன்னியாகுமரியில் காங்கிரஸை கொடுத்துட்டாங்க, திருநெல்வேலியும் காங்கிரஸை கொடுத்துட்டாங்க, இது மதுரை கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டஸ்கோ பொசிஷன் தான். அவங்க விட்டது திருநெல்வேலி தென்காசியில் தேவேந்திரகுல வேளாளரை நிறுத்ததுக்காக தென்காசி எடுத்துட்டு நாடாரை நிறுத்துறது மஸ்ட்னு நினைக்காம திருநெல்வேலியை விட்டுட்டாங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். நான் இது சம்பந்தமாக திமுகவில் உள்ள நாடார்கள் மத்தியில் திருநெல்வேலி எடுத்து நாடாரை போடணும்னு சொன்னாங்க. என் மைத்துனர் திமுக லெவஞ்சிபுரம் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார், அப்போ தங்கச்சி தான் இப்போ பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க. திமுக குடும்பம் திமுகவர், அவங்க கூட திமுக நிற்கணுங்கிறதுல மணிவண்ண பெருமாள் கண்ணங்குளத்தில் இருந்து அவர் கூட திமுக திருநெல்வேலியில் நிற்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஸோ நாடார்கள் மத்தியில் திருநெல்வேலியில் திமுக நிற்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருந்து அவங்க திருநெல்வேலியாக தென்காசியாங்கிறதுல தென்காசியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தென்காசியில் அவங்க அந்த தேவேந்திரகுல வேளாளரில் அவங்க திமுக கருத்தியில் முன்வைக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. பாஜக பாமக கூட்டணி உறுதியாயிருச்சு, கிட்டத்தட்ட 10 தொகுதியில் பாமக நிற்குது. இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தேர்தலில்? இந்த கூட்டணி வந்து மோடி லீடர்ஷிப்பில் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்தோட அதிக ஓட்டு வரும். அண்ணாமலை உழைப்பில் பாஜக அதோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்தோட அதிகம் வரும். நான் இவ்வளவு தான் சொல்ல முடியும். எனக்கு அவங்களோட அடிப்படை வாக்குகளை விட அதிக வாக்குகள் வரும் மோடி லீடர்ஷிப்பால், அண்ணாமலை உழைப்பால் பாஜக இதுவரை தமிழகத்தில் பாஜக எடுக்காத ஒரு வாக்கு வலிமையை பாஜக எடுக்கும். நான் சொல்கிறது நாளைக்கு சரியாக வரணும். இதையும் தாண்டி வந்தால் ஐ வில் பி ஹாப்பி. மோடி ஓட லீடர்ஷிப்பும் அண்ணாமலை உழைப்பும் இதையும் தாண்டி மேலே வந்ததுன்னா நான் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நான் ப்ரெடிக்ஷன் இவ்வளோ தான் பண்ண முடியும். அரங்கத்திற்கு வந்து பல்லவர் தலைப்பு வந்து நிற்கிறோம். நன்றி சார்.